எனக்கு ஒரு எனக்கு ஒன்னு ரெண்டு க்வெஸ்சன் இருக்கீங்க, அது உங்களுக்கு ஓகேவா கேக்கலாம் இல்லையா? எனக்கு இதுக்கு வந்து என்னன்னா ஓரளவுக்கு ஒரு சில புக் எல்லாம் படிச்சிருக்கேன், அதே மாதிரி இந்த நம்ம ரமண மகரிஷி அவரோட நான்யார் அதெல்லாம் படிச்சிருக்கேன். எனக்கும் வந்து ஒரு நியர் ஒரு நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு அனுபவம் தான் ஆயிருக்கு. அதுல வந்து ஒரு ஆக்சிடென்ட் அப்போ வந்து நான் இந்த உடம்பு விட்டு வெளியில போற மாதிரி ஸ்டார்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு திருப்பி வர மாதிரி அதுல இருந்தா என்னோட ஸ்பிரிச்சுவல் ஜெர்னிய ஸ்டார்ட் ஆச்சு. என்ன ஏதோ ஒண்ணு இருக்கு, அதாவது இந்த உடம்பு விட்டு நம்ம போயும் நமக்கு ஞாபகம் இருக்கு, அப்ப நான் வந்து இந்த உடம்பு கிடையாது, அப்ப வேற ஏதோ ஒண்ணு, அப்ப நான் வந்து யார், அப்ப நான் இந்த உடம்பு, ஏன்னா நாங்க போனப்ப என்னோட உடம்பு இல்ல, ஒன்லி ஸ்டார் தான் இருந்துச்சு, ஸ்டார் ஸ்டார் லைட் எல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் திருப்பி அப்புறம் பார்த்தா ஆக்டிவா ஆக்சிடென்ட் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி. ஆனாலும் இப்ப நம்ம வெளி வாழ்க்கையில நம்ம மத்த எல்லாம் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஓகே அப்படியே இந்த உடம்பு தான் நானு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருக்குங்கய்யா. அந்த டைம் இருந்த ஒரு தத்துவ ஞானம் வந்து எல்லா டைம்லயும் அதே மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது அதுல என்ன வந்து இது தேட ஆரம்பிச்சேன், நம்ம சதுரகிரி இருக்கு இல்லைங்களா, நம்ம மதுரை பக்கத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல அங்கதான் வந்து தனியா போவோம் நைட் எல்லாம் போயிட்டு ஒரு 7-8 வருஷம் முன்னாடி அங்க ஏதாவது சித்தர்கள் நமக்கு காட்சி கொடுப்பாங்களா, அவங்க கிட்ட ஏதாவது கேட்கணும், எனக்கு ஏன் இந்த மாதிரி ஆச்சு, எதனால வந்து நான் இந்த உடம்பு இல்லன்னு எனக்கு ஒரு அனுபவம் வந்து அனுபவபூர்வமா, இன்னைக்கு எதா இருந்தாலும் அனுபவபூர்வமா இருக்கதான் நம்புவேன், எதுவும் சொன்னாலும் கேட்க மாட்டேன், இது மாதிரி ஆகலாம் இப்படி இருக்கும்னு சொன்னாலும் நம்ப மாட்டேன், எனக்கே அது அனுபவபூர்வமா இருந்தாலும் நம்புவேன். சோ ஒருவேளை அதனாலதான் இந்த ஆக்சிடென்ட் கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி. ஆனா சரியான ஒரு குரு இல்லாதனால இந்த காடு மலை தேடி அலைஞ்சனால சரி, இதுல ஒரு ஒரு நைட் வந்து நம்ம ஒரு பௌர்ணமிக்கு ஒரு மெடிடேஷன் மாதிரி பண்ணும்போது ஒரு கண்ண மூடி இருக்கும்போது ஒரு சில சித்தர்கள் மாதிரி வெள்ளை வேட்டி கட்டிட்டு தாடி வச்சுட்டு ஒருத்தர் அவர் பார்த்தோம், உடம்பு வந்து ஒளி உடம்பா இருந்தது, அது கண்ண மூடிட்டான், மீன் கல்ல வெளி கண்ணை துறக்காம இருக்கும்போது. அப்புறம் வந்து இந்த அப்புறம் இந்த மலதுர்கைன்ற சொல்லிட்டு இந்த துர்கை மாதிரி ஒரு ஒரு இதை பார்த்தா அதுக்கப்புறம் அது ஒரு சக்கரமா மாறி இந்த நெத்தி கல் வழியா உள்ள போச்சு எனக்கு. அது ஒண்ணுதான் என்னோட அனுபவம். அதுக்கப்புறம் நான் பலமுறை சதுரகிரி போய் எனக்கு அந்த மாதிரி எதுவும் அனுபவம் கிடைக்கல, அதோட அந்த ஃபர்ஸ்ட் டைம் போனப்ப கிடைச்ச அனுபவம் அதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஒவ்வொருத்தர தேடி அந்த மாதிரி ஒரு இப்ப நம்ம வித்யராஜன் நானும் இந்த கிரியா யோகம்னு சொல்லிட்டு அந்த யோகா இது பண்ணிட்டு இருந்தேன். இப்ப பண்ணிட்டு தான் இருக்கு ஆக்சுவலா, இன்னும் அந்த பிராணாயம பிராணாயமா அது சம்பந்தப்பட்ட அந்த விஷயம் அந்த கிரியா யோகம்லாம் பண்ணிட்டு தான் இருக்கு. ஏன்னா சித்தர்களை தொடர்ந்து அந்த தேடல்னால வந்து அப்படியே அந்த கிரியா யோகம் வந்தது, கிரியா யோகம் அப்படியே போயிட்டா இருக்கு. அப்புறம் நம்ம வித்யராஜோட பழக்கத்துல இப்ப ஞான வழி வந்து நமக்கு என்ன ஏது அப்படின்னு ஒரு அதுல ஒரு ஆர்வம் வந்துருக்கு இல்லையா. இதுதான் என்னோட பேக்ரவுண்ட். பட் இப்போதைக்கு நான் என்ன கேக்குறேன்னா, இது என்ன இது வந்து இந்த தேடல் வந்து எப்படி நம்ம இப்ப நம்ம நம்ம வாழ்க்கையோட உண்மையான பயன் என்ன, என்ன பர்பஸ் இங்க நம்ம இருக்கிறது? கண்டிப்பா நான் உடம்பு இல்லைன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, ஏன்னா அந்த ஆக்சிடென்ட்ல தெல்ல தெளிவா நான் அங்க என்ன பார்த்தனோ அது இப்ப கூட ஞாபகம் இருக்கு. அந்த ஒரு பாட்டு ஒண்ணு பாடினேன் எல்லாரோடையும் சேர்ந்து, அது என்ன லாங்குவேஜ் நம்ம தமிழும் கிடையாது, அது எனக்கு தெரிஞ்ச எந்த லாங்குவேஜும் அது கிடையாது, அது எந்த மதத்தை சார்ந்ததும் கிடையாது, அப்படி இருக்கும் அது என்னது, அப்போ அது அந்த பாட்டு என்னது, அப்படி அதை நான் வந்து அனுபவபூர்வமா பார்த்தது என்ன, அது அப்ப வந்து எனக்கு இந்த உடம்பு இல்ல, அப்ப நான்ன்றது வேற உடம்புன்றது வேற அப்படின்ற ஒரு இது வந்து அனுபவபூர்வமா எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப வந்து இந்த இதுதான் என்னோட சிச்சுவேஷன் இருக்கும்போது இப்ப நான் என்னத்த எதை தேடுறது, எல்லாம் சொல்றாங்க எல்லாம் என்லைட்டன் ஸ்டேட் அதுதான் எல்லாத்துக்கும் கோல் அப்படின்னு சொல்றாங்க, அந்த என்லைட்டன் ஸ்டேட் நான் இருக்கலாம் இல்லையா அப்படின்றது எப்படி எனக்கு தெரியும், அப்படி அந்த என்லைட்டன் ஸ்டேட் நோக்கி நான் போறேனா அதுக்கு என்ன வழி, இது ரெண்டு தான் ஐயா நான் கேக்குறேன். அவ்வளவுதாங்க ஐயா. தப்பா பேசுங்களா, நம்முடைய எல்லா முயற்சிகளுமே ஒரு ஆரம்ப காலத்துல வந்து நம்ம எதையோ ஒரு சீக்கிங்ல தான் போயிட்டு இருக்கோம், எதையோ we have to attain something மாதிரி போயிட்டே இருக்கிறோம், ஏதாவது வேணும் ஏதாவது வேணும்னு போறோம். அதுதான் ஒரு நல்ல ஆரம்பத்துல வந்து ஒரு பிகினிங் ஸ்டேஜ்ல அதுதான் கரெக்டும் கூட. ஏன்னா நம்ம ஒரு சராசரி மனிதனா இருக்கும்போது ஒரு சராசரி வாழ்க்கையோட ஒரு டிஃபரெண்டான வாழ்க்கைக்கு போகணுங்கிற ஒரு முயற்சியில தான் நம்ம முதல்ல எல்லாருமே ஒரு பாசிட்டிவா எதையோ ஒண்ணு அடையணுங்கிற மாதிரிதான் நம்ம போறதுதான் கரெக்ட். அதனுடைய எண்டு எப்படி இருக்குன்னு சொல்லிச்சோம்னா அது கம்ப்ளீட்டா எல்லாமே நெகட்டிவா மாறினா தான் அது கரெக்டான நிலைக்கு வந்துச்சு. நம்ம கடைசியில எல்லாத்தையும் விட்டுக்கிட்டே போறதுதான் கடைசியான நல்ல, நம்ம எதையுமே பிடிச்சு வைக்க கூடாது, we have to leave everything. அந்த விடுற நிலைக்கு மாறிடணும். முதல்ல வந்து பிடிக்கிற நிலையில நம்ம மூவ் பண்ணிட்டே இருக்கிறோம்,
கட்டத்துக்கு போன பிறகு எல்லாம் விடுற நிலைக்கு வந்துடுறோம். விடுற நிலை தான் வந்து இது என்னன்னா நம்ம பிசிக்கலா விட முடியாது, சைக்கலாஜிக்கலா ரெனௌன்ஸ் பண்ணிடணும். சைக்கலாஜிக்கலா வந்து நமக்கு ரெனௌன்சியேஷன்ங்கிறது வந்து நமக்கு எந்த ஸ்டாண்டுமே இருக்க கூடாது. ஏன்னா நம்முடைய ஆக்சுவலா என்னன்னு சொன்னா நம்முடைய ஒரிஜினல் ஸ்டேட்டே வந்து நம்முடைய மைண்டுங்கிறதே வந்து உணர்வுகளால் ஆக்கப்பட்டதுதான். சரி, அந்த உணர்வுங்கிறது வினாடிக்கு வினாடி புதுசு புத்தம் புதுசா தான் வந்துகிட்டே இருக்கு. சரி, ஒரு எந்த வினா எந்த உணர்வுமே வந்து அங்க அப்படியே இருக்கவே இருக்காது. அதுதான் வந்து நம்ம ஒரிஜினல் ஸ்டேட்டும் அதுதான், லிபரேட்டட் ஸ்டேட்டும் அதுதான். சரியா? ஆனா நாம எதையும் அடையணும்னு நினைக்க நினைக்க நாம என்ன பண்ணிடுறோம் சொன்னா நம்ம ஒரிஜினல் ஸ்டேட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆரம்ப காலத்துக்கு அந்த அப்படியே டிஸ்டர்பன்ஸ் தேவைதான் நம்ம. ஏன்னா நம்ம அப்படி நம்ம அந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணலன்னு சொன்னா நம்ம ஒரு சராசரி மனிதனா வேற மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல வச்சுக்கிடுவோம். அதனால லைஃப் ஸ்டைல மாத்துறதுக்கு முதல்ல நம்ம வந்து பாசிட்டிவா இதையோ தேடுறதுதான் கரெக்ட். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு நமக்கு அங்க ஒண்ணுமே அடைய வேண்டியது இல்ல, இது எல்லாமே சரியா தான் இருக்குங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாச்சுன்னு சொன்னா எல்லாமே தானாவே இயங்க ஆரம்பிச்சிடும். நம்முடைய டோட்டாலிட்டிய வந்து அது போக்குல ஸ்பான்டேனியஸா இயங்கக்கூடிய நிலைக்கு வந்துடும். சரி, நம்ம அடைய வேண்டிய நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய மனசு வந்து அது போக்குல சுதந்திரமா எந்த பிரச்சனையும் இல்லாம ஃப்ரீ ஃபுளோல இயங்கிட்டு இருக்குங்கன்னா அதுதான் உண்மையான நிலை, அதுதான் நம்ம அடைய வேண்டிய நிலையும் அதுதான். அதுல வந்து செல்ஃப் கான்ட்ரடிக்ஷன் எதுவுமே இருக்காது. ஆனா அது வந்து ஆரம்பத்துல வந்து நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணத்தான் செய்யணும். ஒரு கடைக்கு அப்புறம் நமக்கு முயற்சி கூட தேவையில்லைங்கறத நம்ம புரிஞ்சுக்கிடணும், அவ்வளவுதான். சரியா? அதாவது நம்ம இப்ப நம்ம என்லைட்டன் ஸ்டேட் வரும்போது இந்த மனசுன்றது வந்து இயங்கிட்டு தான் இருக்கும் இல்லையா? சைலண்டா இருக்காது. ஆமா, அது வந்து லிபரேட்டட் ஸ்டேட்ல இயங்கும். இப்ப நீங்க வந்து ஒரு குழந்தைய எடுத்துக்கிடுங்க, நீங்க ஒரு இன்னசென்ட் சைல்டு எடுத்துக்கிடுங்க. உணர்ச்சிகளை காட்டத்தான் செய்யும். வருத்தப்படும், கோபப்படும், பயப்படும், எல்லா உணர்ச்சிகளையும் எக்ஸ்பிரஸ் பண்ணும். அது வந்து குழந்தை வந்து என்னன்னா தகப்பனார்ட்ட சண்டை போடும், தாயிட்ட சண்டை போடும், ஒரு சூழ்நிலையை எதிர்த்து போராடும். ஆனா அந்த எந்த குழந்தையுமே தன்னை எதிர்த்து போராடாது. தன்னை எடுத்து போராடாது. அதே அந்த நிலைக்கு நம்ம வந்துருவோம். நம்ம வந்து எல்லா உணர்ச்சிகளையும் காட்டுவோம், ஆனா நம்மளை எடுத்து நமக்கு நம்மளே சுயமுரண்பாடு இருக்காது. நம்முடைய மனோ இயக்கங்கள் வந்து ஒரு ஃப்ரீ ஃபுளோல இயங்கிட்டு இருக்கும். அதுதான் நம்முடைய ஃபைனல் ஸ்டேஜ். அது அதுக்காக நம்ம என்லைட்டன்மெண்ட் சொன்னா வேற ஒண்ணும் கிடையாது. நாம வந்து அதுக்கு நம்ம தொந்தரவு பண்ண வேண்டியதுங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு பேரு தான் என்லைட்டன்மெண்ட். தன்னை சரி பண்றதுக்கு எந்த முயற்சியும் எடுக்காது பாத்தீங்களா? அந்த நிலைக்கு நம்ம போயிடும். சரிங்களா? நீங்க வெளியே உள்ள செயல்களுக்கு நீங்க வந்து ஒரு ஒரு இன்டெலிஜென்ட் பர்சனா நடந்துக்கிடலாம். ஆனா உங்களை நீங்க டீல் பண்றாங்கன்னா நீங்க ஒரு இன்னசென்ட் சைல்டா தான் நீங்க டீல் பண்ணணும். சரிங்கய்யா.